நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. எழுபதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரெயின்போ அகாடமி நடத்தும் ஓவிய போட்டியில் கலந்துள்ள குழந்தைகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுபதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரெயின்போ அகாடமி நடத்தும் ஓவிய போட்டி கலந்து கொண்டு குழந்தைகள் வெற்றி பெறும்படி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மென்மேலும் இந்த பள்ளி உயர வேண்டும் என்பதிலும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எழுபதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரெயின்போ அகாடமி சார்பாக குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு ஓவிய போட்டி நடத்திட்டுருக்கோம். குழந்தைகளுக்கு ஓவிய போட்டி அப்படிங்கிறது வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சுருக்கோம். வயசு வாரியாக 4-8 வயசு உள்ள குழந்தைகளுக்கும், 8-12 வயசு உள்ள குழந்தைகளுக்கும், 12-16 வயசு உள்ள குழந்தைகளுக்காக பிரிச்சுருக்கோம். 4-8 வயசு உள்ள குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா கார்ட்டூன், குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான கார்ட்டூன்லாம் இப்போ பிடிச்சிருக்கு, நிறைய கார்ட்டூன் சேனல்ஸ், நிறைய கார்ட்டூன் பார்க்குறாங்க, அந்த கார்ட்டூன்லாம் பிள்ளைங்க வரையட்டும் அப்படின்னு அந்த தலைப்பு கொடுத்துருக்கோம். 8-12 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து சேவ் அவர் ஃபாரஸ்ட், காடுகளை வந்து எப்படி பாதுகாக்கணும், குழந்தைங்க என்ன மாதிரியான ஐடியாஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டாபிக் கொடுத்துருக்கோம் நாங்கள். 12-16 வயசு உள்ள குழந்தைகளுக்கு வந்து தேசத்தை காக்கிறது, சேவ் அவர் நேஷன், தேசத்தை வந்து அவங்க எப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற தாட்டை வந்து அவங்க படமாக வழிகாட்டணும், அதுக்காக இந்த தலைப்பை கொடுத்துருக்கோம். குழந்தைகள் வந்து அவங்க தான் வருங்காலத்தில் வந்து தேசத்தையே ஆள போகிறாங்க, அவங்க வந்து தேசத்தை பாதுகாத்துக்கணும், காடுகளை பாதுகாக்கணும், பசுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 70வது சுதந்திர தினத்தை நாங்கள் வந்து சந்தோஷமாக கொண்டாடுறோம் நாங்கள். நன்றி. முதலாவதாக கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக போகிறது. ரெயின்போ அகாடமி அவங்க பார்த்தீங்கன்னா அண்டர் ஒன் ரூஃப், ஒரு கூரையிலே எல்லாம் இருக்கிற மாதிரி டான்ஸ் இருக்குது, அபாகஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, பிரெயின் கார்விங் இருக்குது. அவங்க கிட்ட கொண்டு வந்து குழந்தைங்களை விட்டாச்சுன்னா எல்லா கலைகளுமே பயிற்றுவிக்கக்கூடிய ஒரே கூடம் அப்படின்னே சொல்லலாம் ரெயின்போ அகாடமி.
குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் படி 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 படி. நானும் அப்படிதான், எனக்கும் பிளஸ் டூ படிக்கிற பையன் இருக்கான். அதை தாண்டி ஒரு அவுட்லெட், அவங்களுக்கு ஒரு சுதந்திரம். இன்னைக்கு சுதந்திர நாள் அன்னைக்கு குழந்தைங்களை சுதந்திரமா வரைய விட்டுட்டோம். அதுலேயும் நம்ம சும்மா இருப்போமா, நல்லா வரைஞ்சியா, பக்கத்தில் அந்த பையனை பார்த்தியா, இந்த பிள்ளையை பார்த்தியா, கம்பேர் பண்ணவே கூடாது. குழந்தைங்க குழந்தைங்களா வளர விடணும். இன்னைக்கு சுதந்திர நாள் அன்னைக்காவது அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கோமா அப்படின்னு தெரியல. 70வது சுதந்திர தினம் வந்தாச்சு. ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்டால் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எங்கள் வீட்டில் மாமியார் இல்லைன்னா அதுதான் சுதந்திரம்னுவாங்க. சிலர் என் வீட்டுக்கார் சேனல் தந்தாலே சுதந்திரம்னுவாங்க. குழந்தைங்கள்ட்ட கேளுங்க, அம்மா படி படின்னு சொல்லாமல் இருந்தாலே சுதந்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுதந்திரம் இருக்கும் லைஃப்பில். அந்த சுதந்திரத்தை எப்படி நம்ம பேணி பாதுகாத்து சந்தோஷமாக இருக்கோமா, அதுதான் சுதந்திரம். இந்த சுதந்திர தினத்தில் நம்ம ரெயின்போ அகாடமி குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஓவிய போட்டி வைக்கணும், அவங்கள வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நல்ல முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு ஸ்பான்சராக நார்தன் பில்டர்ஸ், ஸ்டார் மொபைல்ஸ், காலிமார்க் ப்ராடக்ட்ஸ், சிசிஐ கம்ப்யூட்டர் எஜுகேஷன், பாளையங்கோட்டை, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு தேங்க் பண்ணிக்கலாம். இப்போ முதலாவதாக நாட்டுப்பற்று பாடலை ஆடுறதுக்காக ரெடியாக வந்துட்டாங்க குழந்தைங்க.
யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சிவானி. சிவானி வந்திருக்கிறீங்களா? சிவானி ரெடியா பக்கத்தில் மேம் அப்படின்ட்டாங்க. வெரி குட், உங்களுக்கு தான் ப்ரைஸு. எல்லோரும் கை தட்டலாமே. அடுத்தது செகண்ட் ப்ரைஸ் பிரித்து. பிரித்து பிரித்து செகண்ட் ப்ரைஸ். அவர் வந்துட்டே இருக்கார், வீரநடை போட்டு வராரு பிரித்து. அதை தொடர்ந்து ஜேரோன் ஆண்ட்ரியா ஆடின். ஜேரோன் ஆடின். அடுத்தது இசக்கி. இசக்கி சர்வா. இசக்கி சர்வா எங்கிருந்தாலும் வரவும் வந்துட்டார். செகண்ட் லெவல். இன்னொரு டான்ஸ்க்கு அப்புறம் சஸ்பென்ஸ். மிருதங்கம். மிருதங்கம் வாசிக்க போகிறார். மிருதங்கம் யார் வாசிக்க போகிறாங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். வாங்க, சிவராமோட மிருதங்கத்தை பார்க்க நீங்களும் வாசிக்க போகிறீங்களா? உங்கள் பேர் என்ன? நந்தனா. குழந்தைங்க ரொம்ப அருமையா வாசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா ரொம்ப அருமையா கேட்கலாமே. அமைதியா இருந்தீங்கன்னா இந்த குழந்தைங்க ஸ்வரம் சொல்லிட்டே வேற வாசிக்கிறாங்க. இந்த சின்ன வயசுலயே மிருதங்கம் வாசிக்கிறதே பெரிய விஷயம். அதுல அவங்களே ஸ்வரமும் சொல்லிட்டு வாசிக்கிறாங்க. Thank you.
முகம் செழித்தது வேல் முருகா, வேல் முருகா பழனி வேல் முருகா, பால் மருகா சக்தி வேல் அழகா, வேல் முருகா பழனி வேல் முருகா. படம் வரைஞ்சவங்களில் வின்னர்ஸ் யாரு அப்படின்னு தான் கேட்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அஞ்சனா. அஞ்சனா வந்திருக்கீங்களா? வாங்க. அடுத்தது மகாராஜன். மகாராஜன். அதை தொடர்ந்து ஸ்ரீமதி. ஸ்ரீமதி நிவிஷா. நிவிஷா நிவிஷா இருக்கிறீங்களா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாரு அப்படின்னா சிந்து. சிந்து வந்திருக்கீங்களா? சரி, அப்படியே உட்காந்துருங்க. செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் சஸ்பென்ஸ். மேடம் சொல்லக்கூடாதுன்ட்டாங்க, சஸ்பென்ஸில் வச்சுருப்போம் அப்படியே. காந்தி தாத்தா பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் சூப்பராக போஸ் கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணுங்கப்பா. சூப்பர். இன்றைய நாட்டின் நிலை குறித்து கவலைப்பட்டுருக்கார். இன்றைய சமூக அவலத்தை குறித்து அவர் பேசவே விருப்பப்படலை. நான் கருத்து தெரிவிக்க விரும்பலை, இப்படி தான் இருக்கு நாடு, என் நாடு நான் சுதந்திரம் அடையலை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கார். இப்போ சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா நீங்கள் எல்லோரும் உட்காந்தா தான் தெரியும். ப்ளீஸ் எல்லோரும் உட்காந்துக்கோங்க. ஏன் மிஸ் என்ன பாடுபடுதாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் எல்லாம் குழந்தைங்களாம் மாறியாச்சு. Teachers and my friends, very good morning everybody. I'm Shivani. Happy 17th Independence Day to all. 15th August is the luckiest day of our nation when India became independent after a lot of hard struggles and sacrifices of the Indian freedom fighters. Our freedom fighters are Mahatma Gandhi, Nehru, Jan Sani, Bhagat Singh, many
first Prime Minister of independent India. The tricolor of our national flag represents saffron for sacrifice, white for peace, green for faith. At this day, we are proud to be an Indian. Vande Mataram, Jai Hind. Thank you. அகாடமியில் பிரெயின் கார் அதில் ட்ரெயின் ஆகியிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் முன்னாடி பேசி காமிக்க போகிறார். எந்த அளவு அதில் நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நிரூபிக்க போகிறாரு. உங்கள் பேர் சொல்லுங்கப்பா. ஜெரோஷ். அபவுட் ஃப்ரீடம் பற்றி பேச போகிறாரு. நீங்கள் கொஞ்சம் எல்லோரும் அமைதியாக உட்காந்திங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு. இந்த வந்துட்டாங்க பாருங்கள், மிஸ் வேர்ல்டு நெல்லை ஆடிட்டாங்க. Good evening to all my respected parents and dear friends. Today we have gathered here to celebrate the great national event. As we all know that the Independence Day was occasion for all of us. India's Independence Day is the most important day to all the Indian citizens and must be mentioned forever in the history. The Independence Day we celebrate on every year on 15th August. Thank you. நான் நம்பர்ஸ் எல்லாம் ரிவர்ஸில் சொல்லியே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு வந்திருக்கார். அந்த நடிகை நடிகை நடித்த நடித்து நடிவோம் நடித்த நடிகோம் நடிவோம் நடித்து எடினேன் எடிட் எடுத்து எடுத்தோம் எடுத்து எடிவோம் எடுத்து எடி டூ எடி ஒன் 80, 79, 77, 78, 79, 62, 67, 68, 65, 64, 63, 67, 68, 65, 64, 63, 68, 69, 71, 69, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41, 40, 41,
48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 40, 39, 38, 37, 36, 35, 34, 33, 32, 31, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 40, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பிரெயின் கர்வ் கிளாஸில் வந்து மூணாவது நாள் கிளாஸ் தான் இவன் அட்டன் பண்ணியிருக்கான். ஆனால் மூணாவது நாள் கிளாஸ்லேயே நான் வந்து ஒத்த காலில் நின்று நான் ஸ்டேஜில் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணான். இன்னைக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். தெரியுமா அப்படின்னு வாங்க அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இப்ப தெரியலேனாலே நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் மதிப்பு ஆனா அந்த குழந்தைங்க பாருங்க இசட்ல இருந்து ரிவர்ஸ்ல எவ்வளவு ஃபாஸ்டா பேசினாங்க சொன்னாங்க அதுக்கு ட்ரெய்னரை தான் காரணம் அந்த கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸை தான் நம்ம பாராட்டணும் சோ ரெயின்போ அகாடமிக்கு எல்லாரும் ஒரு பாராட்டுதலை தெரிவிக்கலாமே இப்பொழுது பரிசளிப்பதற்காக சிறப்பு விருந்தினராக மத்திய சிறை கண்காணிப்பாளர் உயர் திரு செந்தாமரை கண்ணர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை வரவேற்கிறோம். அதைத் தொடர்ந்து நம்ம சிறப்பு விருந்தினர் சத்தியவள்ளி அவர்கள் மாவட்ட அருங்காட்சியகம் காப்பாட்சியராக இருக்கிறார்கள். அவர்களும் பரிசளிப்பதற்காக வந்துள்ளார்கள். திருமதி சத்தியவள்ளி அவர்களை ரெயின்போ அகாடமியின் கரஸ்பாண்டன்ட் பிளஸ் பிரின்சிபல் திருமதி செல்வி சுரேஷ் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அனைவரும் கரகோஷம் எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அதைத் தொடர்ந்து உயர் திரு செந்தாமரை கண்ணன் மத்திய சிறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு உயர் திரு சுரேஷ் அவர்கள் ரெயின்போ அகாடமியின் கரஸ்பாண்டன் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அப்பெல்லாம் பவண்டோ தான், காலிமார்க் அப்படின்னாலே பவண்டோ தான் ஃபேமஸ். இன்றளவும் காலிமார்க் பவண்டோன்னா அதுக்கு தனி ருசி தான், தனி மதிப்பு தான். நெல்லை சீமைக்கே உரித்தானது காலிமார்க் பவண்டோ. அதனுடைய மேனேஜர் தான் வந்திருக்காங்க. அவங்களும் ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் நாதன் பில்டர்ஸ், காலிமார் பவண்டோ, ஸ்டார் மொபைல், சிசிஐ கம்ப்யூட்டர் எஜுகேஷன், பாளையங்கோட்டை. Thank you.
அனைவருக்கும் வணக்கம். 70வது சுதந்திர தின விழா, விடுதலை திருநாள் விழா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறையில் முதல் நிகழ்ச்சியே என்னென்னா வந்து கொடியேற்றுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிற சில குழந்தைகளும் சிறைக்கு வந்திருந்தாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர், 30 தேசிய தலைவர்களுடைய உருவப்படங்களை பென்சில் ஸ்கெட்சிங் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பிளாக்ல வரைஞ்சிட்டு வந்து அது சிறைக்கு முன்னாடி ஜெயிலுக்கு முன்னாடி வச்சு டிஸ்பிளே பண்ணி அவங்கள பற்றியெல்லாம் வந்து பேச வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அதில் நிறையா குழந்தைங்க இங்கே இருக்கிறாங்க. அதனால் அப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கேட்டப்ப அவங்க பேரண்ட்ஸுக்கு எந்த தலைவரை பற்றியும் அதிகமாக சொல்ல தெரியல. அதனால் வீட்டில் இருக்க நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு தலைவர்களுடைய நல்ல குணங்கள், அவங்ககிட்ட இருக்க நல்ல தன்மையை வந்து நீங்கள் வந்து சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கே நிறைய தெரியல, எனக்கே அங்கே இருந்த 2-3 பேர் தெரியல. அம்புஜம்மாள், அஞ்சலையம்மாள் அந்த மாதிரிலாம் நம்ம திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்குங்க, அவங்கள எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஒரு 30 தலைவர் இருந்தாங்க, 2 தலைவர்களை பற்றி சொல்லும்போது எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம், மாறுவேட போட்டி, ஓவியம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டுக்கு வர எதிர்கால சந்ததியினர் வந்து கண்டிப்பாக நல்ல இதில் வருவாங்க. கண்டிப்பாக நம்ம நாட்டுப்பற்று வந்து மறையாது. அதுக்கான காரணம் வந்து நீங்கள் நல்ல பெற்றோர்கள் இத்தனை தூரம் வந்து இந்த குழந்தைகளுக்காக இது பண்ணி அங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மேலும் மேலும் தொடரணும். இதுக்காக வந்து அமைச்சு கொடுத்த சுரேஷ் மற்றும் அவர்களுடைய துணைவியார் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு இது நடத்துகிறாங்க. மறுபடியும் திரும்ப வருடம் நடத்தணும். இங்கே வந்து கௌரவிச்ச மேடையில் இருக்கிற அத்தனை கெஸ்ட் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கு. நாங்கள் எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஃபுல் ஆஃப் ஜாப்ல இருந்து வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இந்த ரெயின்போ அகாடமி ஒரு நல்ல சிறப்பான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ மாணவ மாணவிகளோட இங்கே கலை திறன்கள் எல்லாமே பார்த்தோம். ஸோ எல்லா கலையிலுமே ரொம்ப சிறந்த கலை ஓவிய கலைன்னு சொல்லுவாங்க. பேச்சுக்கலை, எழுத்துக்கலை எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி உருவானது தான் இந்த ஓவிய கலை. அப்படி ஒரு சிறந்த கலையில் இன்னைக்கு முன்னோடிங்களாம் வந்திருக்கீங்க. மேலும் மற்ற எல்லா கலைகளிலுமே நம்ம பிள்ளைங்க ரொம்ப அழகாக தேச தலைவர்கள் போல வேஷம் இருந்து வந்திருக்கீங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த சுதந்திரம் ரொம்ப போராடி வாங்கின சுதந்திரம், ஈஸியாக கிடைச்ச ஒரு விஷயம் இல்லை. இந்த சுதந்திரம் மென்மேலும் போற்றப்படணும். அதோட பெருமையை பெற்றோராகிய நீங்களும் ஆசிரியர்களும் வந்து மாணவ மாணவிகளுக்கு தெரிவித்து இந்த சுதந்திரத்தோட அருமையை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல வாய்ப்படுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய விழாவில் கலந்துகிட்டதில் ரொம்ப மனநிறைவு. மேடம் சொன்ன மாதிரி எவ்வளவோ டென்ஷன் இருந்தாலும் ஒட்டுமொத்த மக்களும் தேடிட்டு இருக்கிற ஓடிட்டு இருக்கிற விஷயம் எதை நோக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான். இப்போ சமீபத்தில் ரொம்ப பிரபலமான வார்த்தை மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தேடி தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். இங்கே உள்ளே வந்த உடனே கிட்டத்தட்ட இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தாங்க குழந்தைங்க. ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே வந்து மத்தியில் நின்னா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு இருந்துச்சு. அதை தாண்டி இந்த நேரு, காந்தி, பகத்சிங் இவங்கெல்லாம் பார்த்தோம் பாருங்கள், அதான் ரொம்ப ஸ்பெஷல். இந்த நேரு நேராக நடக்க வைக்கிறதுக்கு ஒரு சாக்லேட் தேவைப்பட்டுச்சு. அந்த காந்தி கம்பை வந்து ஊன்றதுக்கு பயன்படுத்தினாரு. அவர் என்னை கூப்பிட்டீங்கன்னா பார்த்துக்க மேடைக்கு அப்படின்னு மிரட்டுறதுக்கு பயன்படுத்தினார் அந்த காந்தி. இப்படி பகத்சிங் எல்லாருமே அந்த தேச தலைவர்கள்லாம் இப்படி ஒரு தோற்றத்தில் இருந்திருந்தா உண்மையிலே நான் நினைக்கிறேன் ஒருவேளை சுதந்திரத்திற்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்களை கொண்டு போய் வெள்ளக்காரன்ட்ட விட்டுருந்தா இவங்ககிட்ட அவன் அடிமையாக இருப்பான். இவங்களை பார்த்துட்டு இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு
நிச்சயமா இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல அந்த குழந்தைத்தனத்துல நிச்சயமா அடிமையாகி சுதந்திரத்தை கொடுத்துட்டே போயிருப்பான். இவங்க எல்லாரும் போராடி இருக்கவே வேண்டியதில்லை. அப்படி ஒரு அழகான உணர்வை இந்த நிகழ்ச்சி கொடுத்தது. இதுக்கு ரொம்ப டென்ஷனான வேலையில் இருக்கிற சார் வந்து இவ்வளவு நேரம் நின்று எல்லா குழந்தைகளும் பரிசு வழங்கினது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பரிசு அப்படிங்கிறத விட அது அவங்களோட அடுத்த தேடலுக்கான அடுத்த படி. அந்த பரிசை பார்க்கும்போது நாம் ஏற்கனவே ஒரு பரிசை வாங்கிட்டோம், அடுத்த பரிசை வாங்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கோம், அது உணர்த்திட்டே இருக்கும். நல்லா பார்க்கலாம், நீங்கள் ப்ளஸ் டூவில் அதிக மார்க் எடுக்கிற பையன் ஃபஸ்ட்டுலேருந்தே டாப்பில் வந்துகிட்டே இருப்பான். ஒரு தடவை அவன் பரிசை வாங்கிட்டான்னா தொடர்ந்து அந்த பரிசை வாங்குறதுக்காக ஓடிட்டே இருப்பான். இந்த பரிசுகள் எல்லாம் நாளைக்கு அவங்கள சாதனையாளர்கள் ஆக்குறதுக்கான ஒரு அடையாளமாக அவங்க வீட்டில் இருக்க போகுது. அதை இந்த நேரத்தில் எல்லாருக்கும் கொடுத்து ரொம்ப கலர்ஃபுல்லாக மாற்றின ரெயின்போ சுரேஷ் சார் மற்றும் மிஸ்ஸஸ் சுரேஷ் சார், அவங்கள ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு பாளையங்கோட்டையில் அமையப்பெற்றிருக்கும் ரெயின் நண்பர் சுரேஷ் மற்றும் சகோதரி செல்வி அவர்கள் நடத்தி வரும் ரெயின்போ அகாடமி பாளையங்கோட்டை மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இங்கே படிக்கிறதுக்கு இவங்க எல்லாவித ஏற்பாடுமே பண்ணியிருக்கிறாங்க. டிராயிங் காம்படிஷன்லேருந்து நடன போட்டியிலேருந்து ஓவிய போட்டி பிரெயின் கர் பல நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வராங்க. பெற்றோர்கள் அனைவரும் இதை நல்ல இந்த இன்ஸ்டியூட்டை நல்ல உபயோகப்படுத்தி தங்கள் குழந்தைகளோட அறிவை மென்மேலும் வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தி மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ரெயின்போ அகாடமி மென்மேலும் வளர மனமாற வாழ்த்துக்கிறேன். ரெயின்போ அகாடமியில் பிரெயின் கர்வ் கிளாஸ்ன்னு ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிட்ருக்காங்க செல்வி மேடம். அதில் என்னோடய பையன் படிக்கிறாங்க. அது பிரெயின் கர்வ் அப்படின்னா அது வந்து பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு பிரில்லியன்ட் இல்லாத ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ வர்றாங்க. தென் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எஸ்ஐ படிக்கிறதா இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப நேரம் எடுக்கணும்ட்டு கிடையாது. தென் ஒரு எடிட்டிங் விட்டாலே போதும், டக்குன்னு பிள்ளைங்களை மனசை படிச்சிடுறாங்க. தென் நமக்கு வந்து 24 hours பிரெயின் ஒர்க் ஆகிட்டே இருக்கக்கூடியது தான் இந்த கோர்ஸு. தென் இப்போ வந்து இப்போ அவள் தங்கச்சிக்கு இவனே டீச் பண்ணுறாரு. இப்போ எந்த கொஸ்டின் கேட்டாலுமே இப்போ நான் இவனுக்கு நடத்தணும்னா நான் இன்னொருத்தவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்டு தான் நான் இவனுக்கு டீச் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து இவன் அவன் தங்கச்சிக்கு டீச் பண்ணிட்டுருக்கிறாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் வந்து நம்பர்ஸ்லாம் 100லேருந்து 1 hour ரிவர்ஸாக சொல்லுவேன். அப்புறம் ஏபிசிடி ரிவர்ஸாக சொல்லுவேன். அப்போ இதை வந்து நம்ம வந்து படிக்கணும்னா படிக்கக்கூடாது, நம்ம அதை அப்படியே மைண்டில் ஃபோட்டோ எடுத்து தான் இது பண்ணணும் தான் சொல்லுவேன். இப்போது இவன் சொல்லும் போது பார்த்துட்டு இங்கே அவரோட தாத்தா பாட்டி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான் இவன். அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த காலத்தில் இப்படிலாம் இந்த பார்த்துக்க மாட்டாங்கல்ல, இது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த ஸ்பீச்சு. தேங்க்யூ. குட் ஈவினிங். என் பேர் பாலா, என் பொண்ணோட பேர் ஹாசினி. அவள் வந்து நான் இங்கே ரெயின்போ அகாடமியில் பிரெயின் கார் கோர்ஸ் படிக்க வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என் பொண்ணு வந்து ரொம்ப லோவாக தான் இருந்தா படிப்பில் எல்லாத்துலேயுமே. பிரெயின் கார் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவள் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல வந்து அதாவது எக்ஸசைஸாக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு இதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவள் வந்து நல்லா இப்போ பிரிஸ்காக வந்துட்டுருக்கா. முதல்ல ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பாள். இந்த கிளாஸ் போக போக எல்லாத்துலேயுமே அவள் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கா. மேக்ஸில் வந்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கா இப்போ. அதனால் எனக்கு வந்து அந்த கிளாஸில் சேர்த்தனால அவள் அவட்ட வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதை வந்து சொல்லிக் கொடுத்த செல்வி மிஸ்ஸுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ. காலையில் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி இப்பொழுது மாலை 8 வரை பரிசளிப்பு விழா இனிதே நடைபெற்று முடிந்தது. இவ்வளவிற்கும் உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள், சிறப்பு விருந்தினர்கள், மண்டபம் கொடுத்த ஐயம்பெருமாள் உரிமையாளர் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.